வணக்கம். தமிழன் ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் கிடையாதுங்க. கிராமத்தில் வயல்வெளிகள், வாய்க்கால்கள், அப்புறம் கிராமத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மூலிகைகள், இது ஃபுல்லாக ஒரு இயற்கையை நோக்கிய ஒரு பயணம் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்களுக்கு செம்ம விருந்தாக இருக்க போதுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாடு மேய்க்கிறதுக்காக தான் போனேன். இங்கே பார்த்தா கண்கொள்ளா காட்சிகள்ங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாடு மேய்க்கும் போது அது மேலே வந்து அந்த குருவி பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க, அது வந்து அப்படியே மேலே உட்காந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாடுகள் பாருங்கள், அதுக்கு பாட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதில் போகிற வழியில் வயல்வெளிகளில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயித்தம்பயிறு, உளுந்தம்பயிரெலாம் வரப்பிலே இருந்தது. அப்படி அங்கே ஒவ்வொரு விதமான பூக்களும் பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான காட்சின்னு சொல்லலாங்க. இந்த வாய்க்கால் ஓரத்தில் இந்த நாணல்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு ஓசைங்க. இந்த வாய்க்காலில் இந்த கால் வச்சு இந்த மாதிரி விளையாடும் போது அப்படியே மலரும் நினைவுகளே வந்துச்சுன்னு சொல்லலாம். அது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் தான் நாங்கள் குளிச்சிருக்கோம். ஆற்றுல குளிக்க பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன வாய்க்காலில் குளிக்கிறது பழக்கம். அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இது டெல்டா பகுதி தான். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி வரல, நிலங்களெல்லாம் அறுவடைக்கு வந்ததுனால அந்த தண்ணியை வந்து வடிகால் வழியாக வழிய விட்டுருக்காங்க. அதுதாங்க இது பார்த்திங்கன்னா நுண்ணாங்காய்ங்க. நாங்கள் சின்ன வயசில் இந்த பழத்தை எடுத்து பறித்து சாப்பிடுவோம். அப்படியே பார்க்க கருப்பாக இருக்கும். இந்த பூக்களுக்கு ஒரு மணம் இருக்குங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை வரும். நாங்கள் மாடி மேய்க்கும் போது அப்படியே இந்த பழங்களெல்லாம் பறித்து சாப்பிடுவோங்க. அப்போ தெரியாது இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு. தூது வலை பாருங்கள், இது வந்து இங்கேலாம் சளி பிடிச்சிருச்சுன்னா இது சாதாரணமாக அந்த தூது வலையை எடுத்து அப்படியே ஒரு ரசம் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே அந்த தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவே கிராமங்களில் கிடைக்கும். இது என்னோடய தம்பி பொண்ணு என் கூடவே வந்திருந்தா, அவர் பார்த்திங்கன்னா இந்த தொட்டாச்சி நீங்கள் இலையை பார்த்ததும் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அந்த வாய்க்கால்லே அப்படியே உட்காந்து தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அவள் விளையாண்டதை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்துருச்சு, நானும் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, மனசுக்கு ஒரு இதமாக. இங்கே வண்ண வண்ணமான பூக்களும் இருந்தது, நாணல்கள் இதெல்லாம் அந்த காற்றுல அசையும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது காலையிலே நல்ல ஒரு வெயிலுங்க. இந்த எள்ளு செடி, உளுந்து செடி, பயத்தஞ்செடி இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிராமத்து வாழ்க்கை சொர்க்கம் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து வயல்வெளிகள்லையும் இடையில அங்கங்கே வந்து போர் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். இப்போ இங்கே வேலை செய்கிறவங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த நிழலில் இது விவசாயத்துக்கு நிழல் வந்து நல்லது கிடையாது, சூரிய வெளிச்சம்தான் ரொம்பவே நல்லது. ஆனால் விவசாயத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த நிழல் வந்து ஒரு வரம்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்ததுங்க. என்னை விட என்னோட வந்த குட்டி பொண்ணு செம்மையாக என்ஜாய் பண்ணா, என்னோட தம்பி பொண்ணு தான். இந்த வயல்கள்லாம் பாருங்கள், நல்லா விளைஞ்சி அப்படியே வந்து சாஞ்சிருச்சு. அந்த விளைச்சல் வந்து அறுவடைக்கு வந்துருச்சு, சாஞ்சிருச்சு. இப்போ வந்து அறுவடை செய்கிறதுக்காக இதில் உள்ள தண்ணிகள் எல்லாத்தையுமே இந்த வாய்க்கால்கள் வழியாக வடிய விட்டுருக்காங்க. இது தண்ணி வடிஞ்சாதான் அதில் உள்ள இந்த அறுவடை வந்து சேறு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் மிஷின் வச்சு அறுக்கிறாங்க, அதுக்காக தண்ணி வடிய விட்டுருக்காங்க. இது தண்ணி திறந்ததுக்கப்புறம், ஆற்றுல தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நடவு போடுவாங்க. நாற்றெல்லாம் விட்டு நடவு போடுவாங்க. இப்போ வந்து கோடை நடவு நட்டிருக்காங்க. இது அது வந்து நல்லா விளைஞ்சி அழகாக நிற்கிதுங்க பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சிறு பொன்னி. இது விதம் விதமான நெல் ரகங்கள் வந்து இங்கே நிறைய நெற்பதிகள் வந்து போட்டிருக்காங்க. இந்த சூரிய வெளிச்சம் பாருங்கள், அப்பப்போ அது வந்து முகத்தில் படும்போது அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த சூரிய வெளிச்சம் வந்து ரொம்பவே இந்த பயிர்களுக்கு, இந்த விவசாயத்துக்கு ரொம்ப இந்த மண்ணும் இந்த சூரிய வெளிச்சமும் சாதாரண தண்ணி இதை வச்சே இங்கே அழகாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்கிறது இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தருதுன்னே சொல்லலாங்க. எனக்கு இன்றைக்கி மன நிறைவை கொடுத்தது இந்த ஒவ்வொன்றுமே, இந்த குளம், குட்டை, ஆறு, வாய்க்கால், இங்கே பார்க்குற ஒவ்வொரு தென்னை மரம், வாழை மரம், இந்த நெற்பயிர்கள், இதை ஆடுற அந்த காற்றில் அசையுற அந்த அழகு இருக்குதுங்க, அதை பார்க்கவே ஒரு ரம்யமாக இருந்ததுங்க. இங்கே ஒரு பக்கம் மாடு அது வாசத்தில் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது. இங்கே உட்காந்து எனக்கு ரொம்ப ஒரு
ரொம்ப நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு சொன்னால் இது தாங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி திடீர்னு ஒரு டவுனுங்கிற வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம். நகரத்து வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன புள்ளை கூட நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது இழந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாணல்கள் கூட பாருங்கள், காற்றுல அவ்வளோ அழகாக அசையுது. இந்த அசைவு ஒவ்வொன்றுமே நான் ஒவ்வொன்றையும் அப்படியே நின்று பார்த்து ரசித்து ஒரு 2 மணி நேரம் கண்களுக்கு நல்ல விருந்துங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ அந்த வாய்க்காலில் அந்த நிற்கிற அந்த இது வந்து தண்ணி தேய்க்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் அழகாக அந்த குருவியெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த நெல் வயல்கள் வந்து அங்கங்கே விளைஞ்சு நிற்கிறதும், இன்னும் அடுத்த வாரம் அறுவடை, இன்றைக்கி அறுவடை, நாளைக்கு அறுவடைன்னு இப்படி அங்கங்கே தினசு தினசான கலரோட பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க. அதை கையில் தொடும்போது அவ்வளோ சந்தோஷங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நெல் எதுலேருந்து விளையுதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது காமிச்சு கொடுக்கலாங்க. நாங்கள் மாடெல்லாம் மேய்க்க எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா தேடி அங்கே எங்கேயும் துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. நாங்கள் வந்து மாடெல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே வர்ற வழி தாங்க இது. அப்படியே வர்ற வழியில் கூட அந்த சைடு நெல், எள், கடலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது கொல்லைங்க, இது கொல்லை காடுன்னு சொல்லுவாங்க ஊரில். இந்த நகரத்தில் வந்து தோட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து காய்கறிகள் போடுறதுக்காக இந்த தோட்டங்க. இங்கேயும் கூட விதம் விதமான பறவைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே தென்னை மரம், எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ரொம்பவே அதிகமான மரம் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் காய்ப்பு நல்ல காய்ச்சி நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஒரு இளநியை வெட்டி குடிச்சிட்டு அப்படியே வர்ற வழியெல்லாம் நான் வந்து அப்படியே ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேனுங்க. எவ்வளோ அழகழகான பூக்கள் பாருங்கள். இந்த பழம் பேர் எனக்கு தெரியலைங்க. ஆனால் நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப பார்த்திங்கன்னா வழியில் நடந்து போகும்போது இந்த பழத்தை நாங்கள் பிடுங்கி சாப்பிட்டுட்டே போவோம். ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு சின்ன பிள்ளையில நாங்கள் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நினைவுகள் தாங்க. ஆனால் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பழம். ஆனால் அது என்ன பழம்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நினைவு இருந்த வரையும் அது குருவி பழம்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா யானை நெறிஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதில் பூக்களோட கலரை பாருங்கள், ஒரு நல்ல மஞ்சள் நிறத்தில் ஒரு நல்ல சூப்பராக ரம்மியமாக இருந்ததுங்க இதை பார்க்க. ஆனால் இது ஃபுல்லாக முள்செடி தான். ஆனால் எவ்வளோ அழகான பூக்களை கொடுக்குது பாருங்கள். இதெல்லாம் நடந்து வரும்போது அப்படியே பார்த்து ரசிக்க சூப்பராக இருந்ததுங்க. இது சங்குப்பூர் சொல்லுவாங்க. இது பூஜைக்கு மட்டும்தான் வைப்பாங்க அப்படின்னு இல்லைங்க. இது வந்து இதை வந்து நம்ம சுடுத்தண்ணியில் போட்டு நல்லா 2 நிமிஷம் காய்ச்சிட்டு இந்த தண்ணியை வடித்து குடிக்கும்போது நமக்கு சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது. இதெல்லாம் இங்கே கிராமத்தில் ரொம்பவே ஈஸியாக பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த தென்னை மரம், இது வந்து மாதுளை செடிங்க. அப்படியே வரப்பு ஓரமாக இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரோட்டு ஓரமாகவே அப்படியே வச்சுருக்காங்க. அதோடய பூக்கள் பாருங்கள், கலரை அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா பிஞ்சு காய் பழம் எல்லாமே இருந்துச்சுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நடவு செய்திருக்காங்க. இங்கே வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே ஒவ்வொரு மாற்றி மாற்றி பயிரிடுவாங்க. அடுத்தது எள்ளு போட்டிருக்காங்க. இது வந்து தென்னந்தோப்பில் ஊடு பயிராக தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. தென்னை மரம் வளர இதெல்லாம் செய்வாங்க. பனைமரங்க நிறைய நொங்கு இருந்துச்சு. நாங்கள் நிறையவே வெட்டி சாப்பிட்டோம் நொங்கு. அவ்வளோ நமக்கு இந்த வெயில்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை தர்றது தாங்க இந்த நொங்கு. இந்த வேலிகள்லாம் பார்த்திங்கன்னா பிரண்டை செடி இருந்தது. நான் ஆல்ரெடி பிரண்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நல்ல நம்மளோட செரிமானத்துக்கு பசியை தூண்டுறதுக்கெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் சத்து இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களாம் இந்த கிராமத்தில் சாதாரணமாக எடுத்து அப்படியே ஒரு சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க. இது இங்கே வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இந்த விதையை எடுத்து அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சோம்னா நல்ல கொடி படர்ந்து வந்துடும். அப்படியே வீடு பக்கத்தால் வந்தாச்சுங்க. வீடே இங்கேருந்து பார்க்கும்போது தூரமாக தெரியுது. அப்போவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த காட்சிகள் எல்லாம். அதை வந்து நான் ரொம்ப நாள் ஒரு 15-16 வருஷம் மிஸ் பண்ண ஒரு விஷயங்க. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் மனுஷங்களோட பேசுகிறத விட இந்த செடி கொடி இதெல்லாம் போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்டு வர்றேன். இப்போ வீட்டுக்கு பக்கத்தால் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் என்னென்ன செடி கொடி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள் பார்த்திங்கன்னா அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. செம்பருத்தி பூங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மகர அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு இதையும் நம்ம சுடுத்தண்ணியில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி கொடுக்கலாங்க. குடித்தோம்னா உடம்புக்கு உடனே குளிர்ச்சி கொடுக்கும், ரொம்ப நல்லது. பலாப்பழங்க நல்லா அழகாக ஒரு 2 பழம் போட்டிருக்கு. நல்ல பெரிய பழமாக நல்லா சூப்பராக விளைஞ்சி நிற்கிதுங்க. அது மரத்துலேயே பழுத்ததுக்கு அப்புறம்தான் அதை எடுத்து வெட்டி சாப்பிடணும். இங்கே கிராமத்துலேயும் அப்படி தான். இங்கெல்லாம் இது நிறமூட்டி இதெல்லாம் போட்டு எதுவுமே பழுக்க வைக்க மாட்டாங்க, இயற்கையாகவே பழுக்க வச்சுருவாங்க. மாடெல்லாம் மேய்ஞ்சி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததும் கூட அதுக்கு புல்லெல்லாம் போட்டு அது பாட்டில் சாப்பிட்டுட்டே இருக்குதுங்க. இது லக்ஷ்மி சிந்து, எங்கள் வீட்டு மாடு. இது எங்கள் அம்மா வீட்டு மாடுங்க. அழகாக அது ரெண்டும் நல்லா ஓய்வெடுத்துருச்சு. அப்படியே இந்த மூங்கில் மரம் பாருங்கள், அந்த காற்றுல அசையும் போது சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விழா பழம்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நகரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை சாஸ்திக்கு விற்கிற ஒரு பழம், ரொம்ப கிடைக்காத ஒரு பழம்னு கூட சொல்லலாங்க. இது ரொம்ப கிராமத்துலேயுமே அவ்வளோவா கிடைக்காது. இது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பழங்க. இந்த ஒரு பழம் வந்து முழுசாக ஒருத்தரே சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சி நல்லா குருவி அணில் இதெல்லாம் கொத்தி சாப்பிட்டு ஒரு பழம் கீழே விழுந்துருக்குதுங்க. மேலே எல்லாமே காயாக தான் இருக்குது, ஒன்றே ஒன்று பழுத்து கீழே விழுந்துருக்கு. பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் கிடைக்கிறது. உடம்புக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பல வகைகள்ங்க. இதெல்லாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலந்தை மரங்க. இதில் நிறைய காய் பிடிக்கும், ஆனால் இப்போ சீசன் இல்லை. இதில் காய் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு சும்மா மரத்தை மட்டும் காமிச்சு கொடுக்குறேன். இங்கே வீடியோ எடுக்க யாரும் இல்லைங்க, அதனால் இந்த அளவுக்கு தான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கள்ளி செடியெல்லாம் அந்த காலத்து பாரதி ராஜா படத்தில் தான் பார்க்க முடியும். நகரத்தில் இருக்கவங்க கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ.